பக்தி ஸ்பெஷல் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இந்த 2020 ஆண்டை பொறுத்தவரை இந்த வருடத்தில் மிக அதிக நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசியில் உங்கள் ராசியும் ஒன்று. கிட்டத்தட்ட 9 வருடத்திற்கு பிறகு யோகமான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எதை எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்ய முடியும், அதையெல்லாம் வெற்றியடையும். அதுதான் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். உங்களுக்கான சமூகத்தில் அந்தஸ்து உயரும், சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும். குடும்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு போயிடும். சகோதர சகோதரியிடம் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தினர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என அனைத்து தரப்பினரிடமிருந்தும் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் பிறக்கும் போதே உங்களுடைய சுகஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும், கட்ட வேண்டும், அது சம்பந்தமான வழக்குகள், இது எல்லாத்திலையுமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் வெற்றி என்பது கிடைக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உடல் ஆரோக்கியம் சீராகும். உடல் ஆரோக்கியத்தில் பலவிதமான பயம் இவ்வளவு நாளாக உங்களுக்கு இருந்தது அது எல்லாம் சரியாயிடும். ஒரு தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய முடியும். இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமான முறையில் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கப்பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா 9வது இடத்த குரு பகவான் பார்க்குறார். யாருமே தெரியாது, அவங்களாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் மிக மிக அருமையாக இருக்குது. ஏதாவது ரிஸ்க் எடுக்கணும்னா தைரியமான முறையில் ரிஸ்க் எடுக்கலாம், புதிதாக கடன் வாங்கலாம், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிடமாற்றம் உறுதிப்படுத்தப்படுகிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள், கருத்து மோதல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பெண்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் எந்த இடத்துல மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். எது மாதிரி முக்கியமாக அந்த டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு டாக்டர் சீட் நிச்சயமான முறையில் கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும். தினசரி சிவபுராணம் சொல்லி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்.